ஒரு ஒருத்தவங்க பேர் சொல்லி வெட்டில் பார்க்க வச்சு தம்பி புரியுதா? ஓகே, ஸோ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இல்லை பேசிக்லி பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, லெட் மீ சே, என்கிட்ட ஒரு வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இருக்குது. என்ன இருக்குது? பெல்ட் வந்துச்சு, அன்னைக்கு ட்ரை பண்ணோம், சரியா? அன்னைக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல உட்காந்துருந்தீங்க அன்னைக்கு, சரியா? நான் நீ தூங்கின அன்னைக்கு, சரியா? என்ன சீரியஸா தூங்கினா அன்னைக்கு தான், இல்ல திவ்யா வர முடியாது, சரியா? சரி, பேசிக்கலி ஒரு வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய நிறைய சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோயே, சரியா? சார்ஜஸ் வந்து எனக்கு நிறைய மெத்தட் இருக்கு. என்ன? சார்ஜிங் பை கண்டக்ஷன், இண்டக்ஷன், ஃப்ரிக்ஷன், சரியா? அதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து சார்ஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. அப்போ இங்கே பார்த்தோன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா? இருக்கா இல்லையா? இப்போ என்கிட்ட இங்கே ஒரு பாவமாக ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜுக்கு பார்த்தோன்னா இங்கேருந்து இங்கே வரணும்னு ஆசை. அந்த சார்ஜிட்ட வந்து அந்தளவுக்கு எனர்ஜி கிடையாது. அந்த சார்ஜ் லேசாக முன்னாடி வந்தோன்னே இங்கே இருக்கிற சார்ஜ் அந்த சார்ஜ் என்ன பண்ணிடும்? ரிப்பல் பண்ணி துரத்தி விட்ரும், கரெக்டாக இல்லையா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதா சம்பத்? அப்போ அந்த சார்ஜ் வந்து சம்பத்கிட்ட ஹெல்ப் கேட்குது. எனக்கு என்ன ஆசை? எனக்கு வந்து இங்கே போகணும்னு ஆசை. எப்படியாவது என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்துரு. இப்போ நல்லா பாரு, சம்பத் வந்து அந்த சார்ஜை தூக்கிட்டு இங்கிட்டு வரான்னு வச்சுக்கோயே, இங்கே இருக்கிற சார்ஜ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அப்போ சம்பத் வந்து அந்த சார்ஜ் எவ்வளோ ரிப்பல் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்துட்டு முன்னாடி மூவ் பண்ணுவானா மாட்டானா? சொல்றது புரியுதா புரியலையா? அவன்கிட்ட எனர்ஜி இருக்கும்ல. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, நீ வந்து சைக்ளோன் வருதுன்னு வச்சுக்கோயே, நீ வந்து சைக்கிள் ஓட்ட போற. அப்போ நீ சைக்ளோன் தாண்டி போகணும்னா சைக்ளோன் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை எதிர்த்து நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஓட்டுவியா? புரியலையா இதுவும்? சரி, யாராச்சும் பின்னாடி இருந்து கதவு தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோ, நீ வந்து இங்கிலேருந்து கதவு தள்ளுவே. அப்போ அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறாங்களோ அந்த அளவுக்கு நீ ஃபோர்ஸ் கொடுத்தானே இங்கிலேருந்து அந்த சைட் போக முடியும். இப்போ புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஆ, இப்போ நல்லா பாரு, இந்த சார்ஜை வந்து இந்த சார்ஜ் ரிப்பல் பண்ணுமா? அப்போ சப்போஸ் நான் இந்த சார்ஜை முன்னாடி கொண்டு வரணும்னா ஐ ஹவ் டு டூ சம் ஒர்க். புரியுதா? அப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு பாடி வந்து இந்த சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுமா? சொல்கிறது புரியுதா? எஸ். அப்போ எங்கேருந்து எங்கே வரைக்கும் நான் மூவ் பண்ண போகிறேனோ அது நான் பார்த்துக்க போகிறேன். அப்போ என்னோடய ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டாட் டிஆர். லெவன்த்தில் இருக்கும் கரெக்டாக, இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிஆர். இல்லைன்னா நைன்த்தில் பார்த்தேன்னா ஒர்க் டன் பார்த்தோன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நைன்த் வரைக்கும் பாரு, ஃபிசிக்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. எந்த இன்டகிரேஷன் கிடையாது, டிஃப்ரென்சியேஷன் கிடையாது, சரியா? அப்போ இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிஆர். இப்போ நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுவேன்? பிகாஸ் ஐ ஹவ் டு டூ சம் ஒர்க். நான் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஒர்க் பண்ணுவேண்ணா? பேசிக்லி நான் இங்கேருந்து இங்கே வரணும்னா நான் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தானே தூக்கிட்டு வருவேன், கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கேருந்து ஒரு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது, அதை தாண்டி நான் வரணும், கரெக்டாக இல்லை? சார்ஜ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் இங்கேருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்னை எதிர்க்குதா வராதேன்னு சொல்லி, அப்போ அதை தாண்டி நான் கொண்டு வரணும்னா நான் வந்து எக்ஸ்டர்னலாக ஒர்க் பண்ணணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதா? ஓகே, அப்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வச்சு நான் இங்கே வரப்போகிறேன். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன்? இவன் எவ்வளோ ஃபோர்ஸில் ரிப்பல் பண்ண போகிறான்? எவ்வளோ ஃபோர்ஸை நீங்கள் ரிப்பல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து நான் வந்துட போகிறேன். எனி டிஃபிகல்ட்டி? இவே எவ்வளோ ஃபோர்ஸில் இந்த சார்ஜ் ரிப்பல் பண்ணுறானோ அந்தளவுக்கு ஃபோர்ஸை கொடுத்து நான் வர போகிறேன். இவன் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்து ரிப்பல் பண்ணுவான்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கே கியூ ஒன் கியூ டூ வை ஆர் ஸ்கொயர், கரெக்டாக இல்லையா? பட் இந்த இடத்துல ஐ வில் ப்ரிஃபர் டு கோ வித் அ நெகட்டிவ் சைன். ஏன்? ஏன்னா நல்லா பாரு, இவன் கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும், நான் வந்து இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்து வருவேன், கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு மைனஸ் போட்டு கே இந்த சார்ஜ் கியூ ஒன் இந்த சார்ஜ் கியூ டூ கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் இன்டூ டிஆர். எங்கேருந்து எங்கே மூவ் பண்ண போகிறேன்?
some position R2 ல இருந்து some position R1 க்கு சரியா R2 ல இருந்து R1 க்கு வர போறேன் என்ன டிஃபிகல்ட்டி அப்ப இன்டகிரல் பார்த்தனா R2 ல இருந்து R1 ஓகே அப்ளை பண்ணி இன்டகிரேஷன் பண்ணி எனக்கு மறந்து போச்சு வயசான காலத்துல இன்டகிரேட் பண்ண எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இந்த K, Q1, Q2 இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கோ இன்டகிரல் ஆஃப் 1 பை ஆர் ஸ்கொயர் 1 பை ஆர் டிஆர் லாக் ஆர் டூ ஆர் ஒன் இல்லை நான் வேற ஏதாவது நல்ல எக்ஸாம்பிள் யோசிச்சேன் விட்டுருவோம் இப்போதைக்கு யோசிக்க வரல சரி நல்லா பாரு இது வந்து எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் டூ அப்போ அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குல்ல எக்ஸ் பவர் சரியா எக்ஸ் பவர் என்ன இன்டகிரேட் பண்ணால் என்ன சம்பத் ஃபார்முலா ஹவு டை நோ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் அப்போ இது பார்த்தனா ஆர் பவர் மைனஸ் டூவா அப்போ நல்லா அப்போ இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும் ஆர் பவர் மைனஸ் டூ பிளஸ் ஒன் பை அப்ப எவ்வளோ ஆர் பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஒன் கரெக்டா அப்ப இதனை எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஒன் பை ஆர் எத்தனை பேருக்கு புரியுது புரியுதா தம்பி புரியுதா புரியுதுன்னா கேட்டுக்கோ புரியுது அப்ப இந்த இடத்துல மைனஸ் ஒன் பை ஆர் அப்ளை பண்ணிக்கோ மைனஸ் கே கியூ ஒன் கியூ டூ மைனஸ் ஒன் பை ஆர் ஆர் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் இது மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா கே கியூ ஒன் கியூ டூ ஒன் பை ஆர் லிமிட் என்ன ஆர் டூ டு ஆர் ஒன் அப்போ எனக்கு என்ன கிடைக்க போகுது புரியுதா சரி இப்போ பேசிக்லி உனக்கு வேணா இதை ரெண்டுக்கு பிரித்து கூட நீ எழுதிக்கலாம் ஓகேவா பேசிக்லி இங்கே என்ன நடந்திருக்கு ஸ்டார்டிங்கில் அது எங்கே இருக்குது ஆர் டூங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கா அப்போ எந்த பொசிஷனில் இருக்கோ அங்கே பொட்டென்ஷியல் எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ கே கியூ ஒன் கியூ டூ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆர் டூ இப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஆர் ஒன் அப்போ ஃபைனல் எவ்வளோ இந்த டேர்ம் பார்த்தேன்னா என் ஃபைனல் எனர்ஜியா நல்லா பாரு ஸ்டார்டிங் ஃபைனலாக ஆர் ஒன்ல வந்து நிற்க போகுது அப்போ இது என் ஃபைனல் எனர்ஜி எவ்வளோ கே சார்ஜ் எவ்வளோ இது கியூ ஒன் அந்த சார்ஜ் கியூ டூ ஃபைனலாக இங்கே வந்துருமா எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆர் ஒன் டிஸ்டன்ஸ் அப்போ கே கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஒன் இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு அப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி கரெக்டாக இல்லையா ஏதோ ஒன்று படிச்சிருப்போமே சேஞ்ச் இன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் லெவன்த்தில் மோஸ்ட் ஒர்க் எனர்ஜி தியரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியரம் சொல்லியிருப்பேனே எப்போ வேணாலும் வரலாம் அதுதான்டா சம் ஆஃப் ஆல் த எனர்ஜி பார்த்தனா ஈக்குவல் டு ஒர்க் டன்னா சொல்லு நான் தான் வந்து நான் எயித்து படிக்க வேணான்னு சொன்னேன் உன்னை வந்து இப்போ நீ உருது உனக்கு தெரியாதுல்ல அதுவும் நான் தான் படிக்க வேணான்னு சொன்னேன் வேறு ஏதாச்சும் இருக்கா பயாலஜி நான் தானே எடுத்து வந்து வேணான்னு சொன்னேன் புரியுதா இப்போ இந்த இடத்துல உன்னோட எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஸ் பர் சிபிஎஸ்சி அவங்க என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சரியா டு மூவ் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் பி இன்ஃபினிட்டியிலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் பிக்கு வந்து வைக்க போகிறேன் சரியா ஆமாம் அதாவது ஒரு விஷயத்தை வந்து டிஃபைனே பண்ணலை அது என்ன ப்ராப்பராக டிஃபைன் பண்ண சொல்கிறீங்க போதுமா இன்ஃபினிட்டி
சரியா? இப்ப இன்ஃபினிட்டில இருந்து நான் எங்க கொண்டு வர போறேன்? நல்லா பாரு, ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்டில இருக்கு. அந்த இன்ஃபினிட்டில இருக்கிற சார்ஜ் மேல இந்த சார்ஜ் ஏதாச்சும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்கு, கரெக்டா இல்லையா? அவ்வளோ தூரத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது இல்லை. அப்போ நல்லா பா, பேசிக்லி நான் வந்து இது வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல ஸ்டார்டிங்க்கு வந்து நான் இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு போட்டேன்னா இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும், கரெக்டா இல்லையா? புரியுதா? சம் பாயிண்ட் டு பாயிண்ட் போறேன்னா எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் போடுறியோ இந்த மாதிரி போட்டுக்கோ. இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே வர போறேன்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல பேசிக்லி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுண்ணா. யூ இஸ் ஈக்குவல் டு கே கியூ ஒன் கியூ டூ பை வந்துருச்சா? இப்போ முகேஷ் கேட்ட ஒரு கேள்வி, நெகட்டிவ் போட சொன்னேன். வாட் டஸ் தட் நெகட்டிவ் மீன்? இது பார்த்தனா ஸ்கேலார் குவான்டிட்டி, சரியா? இப்போ நல்லா பாரு, சப்போஸ் ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ சார்ஜ் தூரமாக போகுதுன்னா அதோட எனர்ஜி கம்மியாகும், கரெக்டா? சார்ஜ் தூரமாக போகுதுன்னா டிஸ்டன்ஸ் கூட அப்போ எனர்ஜி கம்மியாகும், கரெக்டாக இல்லையா? அப்போ எனர்ஜி கம்மியாகிறதுனால நெகட்டிவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பக்கத்தில் கொண்டு வரேன். அப்போ சிஸ்டமோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா? புரியுதா டிஃப்ரென்ஸ்? புரியுதா? அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எக்ஸ்டர்னலி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் எப்போ வரணும்? நான் சார்ஜை வச்சு அது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை தள்ளி விட்டுரும், ஓகேவா? ஃபீல்டு பண்ணால் நெகட்டிவ், நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து பண்ணால் பாசிட்டிவ், ஓகேவா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி வேணா உங்கள் புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோ, ம், செக் பண்ணிக்கோ. ஏன்னா பவுடர் சப்ளை வந்து நிப்பாட்டணும் இம்மிடியட்லி. ஒருத்தவன் லெவன்த்து புக்கை தூக்கிட்டு வரேன், ஒருத்தன் கெமிஸ்ட்ரி புக்கை தூக்கிட்டு வரான். சோம்பேறி. ஆ, உன்கிட்ட கேட்ட ஒரு விஷயமும் நீ பண்றது இல்ல. புக்கே கேட்கல, நோம் கஞ்சி கேக்குறேன். ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? சம்பத்து சரியா? ஏன்னா அதை வந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க உங்கள் புக்கில். உங்கள் புக்கில் எங்கே டிஃபைன் பண்ணிப்பாங்க? நான் நோட்ஸ் கொடுத்துருவேன், அதில் இருக்கும் இருந்தாலும் நீ பார்க்கணும், பார்த்துக்கோ. ஸோ இவங்க வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ சம் பாயிண்ட் ஆர்லேருந்து சம் பாயிண்ட் பிக்கு வராங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? ஃபைனல் பாயிண்ட் பியா, இனிஷியல் பாயிண்ட் வந்து ஆறு. அப்போ என் ஒர்க் டன் பார்த்தேன்னா ஃபைனல் பாயிண்ட் பி மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் ஆர். அப்புறம் என்ன சொல்ல போகிறேன், ஆர் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது, அப்போ இது வந்து இன்ஃபினிட்டி ஆச்சு, இந்த வழி ஜீரோ. அப்போ இவ்வளோ தான் உன்னோட ஒர்க் டன். ஸோ கீழே வந்து உன் ஃபார்முலா, எஸ் இதுதான் ஃபார்முலா, சரியா? புரியுதா? புரியுது.